நம்ம தம்பிகள் அவங்க விருப்பம் எதுவோ அதை செய்யட்டும்னு நம்ம விட்டுட்டோம், அதை செய்கிறாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் வாழ்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள்லாம் நினைக்கிறீங்க, நான் தான் ரெண்டு பேரும் உள்ள அடிச்சு விட்டுருக்கேன். அங்கேருந்து நமக்கு வேலை செய்யறது ஒருத்தர் இங்கேயும் ஒருத்தர் அங்கேயும் இருக்கேன். ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் அவன் சட்டப்பையில் வச்சுக்கிட்டு சுற்றுறதை பார்க்கணுமேங்கிறதா எனக்கு வருத்தமாக இருக்குது. கனகனும் விஜயனும் தமிழையும் தமிழரையும் இழிவாக பேசிட்டான் தான் என் பாட்டன் செங்குட்டன் படம் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரையும் தோக்கடிச்சு கலத்திட்டு வந்து எங்கள் அப்பத்தா கண்ணைக்கு கோயில் கட்டினான். நாங்கள் தான் சண்டை போட்டிருக்கோம். ஆரியத்துக்கு எதிராக தமிழியம் தான் தமிழோட சமஸ்கிருதம் கலந்து இந்த மொழிகள் பிறந்ததா இல்லை வேற மொழிகளோட பிறந்து பிறந்ததா? சும்மா ஒப்புக்கு தமிழனை ஏமாற்றுவதற்கு குழந்தைக்கு வந்து நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம், பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், விண்மீன்களை காட்டி சோறு ஊட்டலாம், கதை சொல்லி சோறு ஊட்டலாம், பூச்சாண்டி வந்துடுவான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டுறதுல அந்த கதை தான் இந்த பிராமண பூச்சாண்டி. எங்களுக்கு கீழடி வந்து 2200 ஆண்டு. அப்போ ஏது தெலுங்கு, அப்போ ஏது கன்னடம், அப்போ ஏது மலையாளம், இப்போ தமிழ்நாடு. தமிழர் நாகரிகம்னு சொல்லாமல் திராவிட நாகரிகம், பாரத பண்பாடு, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரர்களின் புலம்பலாக தெரியலையே அவங்களுக்கு. அவன் வகாப்புன்னு ஒரு இளைஞனை 22 வகை இளைஞனை தூக்கி அவனை மண்டையை கழுவுன. நீ நான் நீ நவிகளை விட பெரிய ஆளுன்னு மண்டையை கழுவுனோம். அவனை உருவாக்கணும். அவன் தான் வகாபிசம். வகாபிசம்னு ஒன்று இருக்குது இஸ்லாத்தில். எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். அவன் தான் வந்து இல்மினாட்டிஸ். மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நாங்கள் இந்துக்களுக்கு நாங்கள் தான் செய்கிறோம் கேட்டால் எங்களை பீட்டிம் பாங்க. அதுதான் மெயின் டீம். அது சார், சோதியா வந்த இந்த சந்திரமுகி படத்தில் இருக்கும்போது பார், உன் மனைவி சந்திரமுகியாவே மாறி நிற்கிறான். அது மாதிரி திமுக பிஜேபியாவே மாறி நிற்கிறேன். தலைநில குறிஞ்சி தந்த தலைவனாகவும் தமிழ் பேரினத்தின் இறைவனாகவும் இருக்கிற எங்கள் முப்பாட்டன் எம்மின மூதாதை முருக பெரும்பாட்டனுக்கு உரிய நாள் இது. அதை திருமுருகத் திருநாள் என்று ஆண்டுதோறும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அந்த திருமுருக பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி படைப்பிரிவு வீரத்தமிழர் முன்னணி பேரெழுச்சியாக கொண்டாடி வருகிறது. குருநானக்கு பிறந்ததற்கு, மகாவீர் ஜெயந்திக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு, சரஸ்வதி பூஜைக்கு, இதற்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தபோது எம்மின மூதாதை எம்மின இறை முருகப்பெரும்பாட்டனுக்கு ஒரு அரச விடுமுறை இல்லை, பொது விடுமுறை இல்லை. அதை தமிழக அரசிடத்தில் வலியுறுத்தி நான் முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தேன். அதை ஏற்று இவ்வாண்டு இன்றைய நாளை பொது விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது ஒரு வரலாற்றில் பெரும் பதிவு. அதற்கு தமிழக அரசிற்கு, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நம்முடைய இறை எது, நம்முடைய மெய்யியல் கோட்பாடு எது என்று தெரியாது தடம்பிரண்டு போன தமிழ் சமூகம் இன்று மீண்டு எழுகிறது. தமிழர் சமயம் எது, தமிழர் இறை எது, தமிழர் மெய்யியல் கோட்பாடு எது என்று இளைய தலைமுறை பிள்ளைகள் தேடி தேடி படித்து பிடித்து அதன் பாதையில் நடக்க தொடங்குகிற காலம் இது. இது ஒரு வரலாற்று பெரும் மாற்றமாக நாங்கள் பார்க்கிறோம். நான் வேலை எடுக்கும்போதும் முருகப்பெரும்பாட்டனை என்னுடைய மூதாதை முப்பாட்டனன்னு சொல்லும்போதும் எள்ளி நகையாடியவர்கள் படிப்படியாக இந்த 10 ஆண்டுகளில் அவர்களும் வேலை தூக்கி கொண்டு வேல் வேல் வெற்றி வேல் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ பார்த்தால் இப்போ இந்த பெரிய இயக்கங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் வழிகாட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை புரியுது நமக்கு. இந்த திருமுருக திருநாளில் தமிழ் சமூக மக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று பன்னெடுங்காலம் மகிழ்வுடன் வாழ மன நிறைய வாழ்த்துகிறேன். வாழ்க தமிழ் மக்கள். உங்கள் கட்சியிலிருந்து விலகிய ராஜீவ் காந்தி அவர்கள் திமுக இணைந்திருக்காரு, சொல்ல போனால் தமிழ் தேசியத்துக்கு தாய் தான் திராவிடம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறது? நம்ம தம்பிகள் அவங்க விருப்பம் எதுவோ அதை செய்யட்டும்னு நம்ம விட்டுட்டோம், அதை செய்கிறாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் வாழ்த்துறேன்.
நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள்லாம் நினைக்கிறீங்க, நான் தான் ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அங்கேருந்து நமக்கு வேலை செய்யுங்கன்ட்டு ஒருத்தர் இங்கேயும் ஒருத்தர் அங்கேயும் அனுப்பிச்சுருக்கேன். அது 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 அப்படி கூட வச்சுக்கிறீங்களேன், அப்படி கூட வச்சுக்கிறீங்களேன். இல்லை கோட்பாட்டு அளவில் அவர் சொல்கிறது தப்பு, திராவிடம் வந்து அது கற்பிதம், இந்தியம் எப்படி உருவாக்கமோ அப்படி திராவிடம் வந்து உருவாக்கம். ஆனால் இந்த நிலம் தமிழ் நிலம், தேசம் தமிழ் தேசம், அப்போ இங்கே இருக்கிற வாழ்கிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல் தானே. இப்போ நீங்கள் திராவிடம் என்பது, திராவிடர் என்பது யாரை குறிக்குது, யார் யார்? இங்கே தமிழில் இருந்து கிளைத்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம், கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேணும் பாட்டிருக்கு எங்கள்கிட்ட. அப்போ 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இல்லை, அவர்கள் தமிழர்கள். இப்போவும் அங்கே போய் பாருங்கள், அம்மா அப்பா அக்காலாம் இருக்குது. அப்போ அது பின்னாடி 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு வருது. அது காரணம் நாங்கள் சமஸ்கிருத மொழி, ஆரிய மொழியான சமஸ்கிருத மொழியை என் தாய்மொழியோடு கலந்து பேசுனதுனால என் தாய்மொழி மென்று உமிழ்ந்த மொழிகள் தான் அதெல்லாம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ மொழி கலப்பில் பிறந்த மொழிகள் அதெல்லாம். இப்போ அதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15ஆம் நூற்றாண்டில் மலையாளமே கிடையாது. அங்கே இருக்கிற தலைவர்களே சொல்கிறாங்கல்ல, மலையாளத்திலேருந்து சமஸ்கிருதத்தை பிரித்து எடுத்துட்டா தூய தமிழ்னு. நாங்கள் நீர்வீழ்ச்சியை வாட்ரு ஃபால்ஸ்னு, வாட்ரு ஃபால்ஸ்னு அவன் சொன்னதை அப்படியே மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சிங்கிறோம். ஆனால் அவன் தூய தமிழ் சொல்ல அருவியை பயன்படுத்தியிருக்கான். நாங்கள் சாதம்ன்றோன்னு அவன் சோறுங்கிறான். நாங்கள் மகனேங்கிறான் அவன் மோனேங்கிறான். நாங்கள் மகளேங்கிறான் அவங்க மூளைங்கிறான். பூரா இதான். நாங்கள் வணக்கம்ங்கிறான் அவங்க நமஸ்காரம்ட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால் அந்த மொழி திரிவில் தான் இந்த மொழிகள் உருவானது. ஆனால் தாய் யார்? உலக மொழிகளின் தாய் தமிழ். அப்போது தமிழர்கள் நாங்கள் பிற மொழிகளாக பிளந்து பிரிந்து நிற்கிறோம். அப்போ அதை புரிஞ்சுக்கணுமே ஒழிய, அதுதான் தமிழர் அடையாளம்னு சொல்கிறது எப்படி? நீங்கள் அப்படிலாம் யாரும் என்கிட்ட சொல்லலையே, அரசியல் கோட்பாடெல்லாம் சொல்லலையே, அப்படிலாம் சொல்லலை. திராவிடம் என்பது ஒரு இனமாக தான் சொல்கிறாங்க, மரபினம் என்று சொல்கிறாங்க. அது குறிப்பாக எங்கள் அண்ணன் சுபவியெல்லாம் அதை வலியுறுத்தி பேசுகிறாரு, வரலாற்று பேராசிரியர் அவரே பேசுகிறாரு. அரசியல் கோட்பாடுன்னா யாருக்கு எதிராக வந்த அரசியல் கோட்பாடு? எதிர்த்திருக்கீங்களா? எதிர்த்திருக்கீங்களா? சண்டை போட்டிருக்கீங்களா? வீழ்த்திருக்கீங்களா? அன்றிலிருந்து இன்று வரை 3000 ஆண்டுகளாக சண்டை ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்திருக்கு சகோதரனே. தமிழன் கண்டாய் ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய்ன்னு தான் நவக்கரசர் படியிருக்காரு. ஆரிய படை கடந்த பாண்டிய நெளிஞ்சனில் தான் கனகனும் விஜயனும் தமிழையும் தமிழரையும் இழிவாக பேஸ்டான் தான் என் பாட்டன் செங்குட்டன் படம் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரையும் தோக்கடிச்சு கலத்திட்டு வந்து எங்கள் அப்பத்தா கண்ணைக்கு கோயில் கட்டினான். நாங்கள் தான் சண்டை போட்டிருக்கோம். ஆரியத்துக்கு எதிராக தமிழியம்தான், தமிழோடு சமஸ்கிருதம், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து இந்த மொழிகள் பிறந்ததா இல்லை வேறு மொழிகளோடு பிறந்து பிறந்ததா சொல்லுங்கள். திராவிடமே அதுக்கு மொழி என்ன? அதுக்கு என்ன கூ இது என்ன அடையாளம் என்ன? அப்படி பேசக்கூடாது இல்லை. அது அரசியல் கோட்பாடுனா நீங்கள் எப்படி ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க? ஆரிய மனுஷியான ஒரு மகள் ஜெயலலிதா அவர்கள் 30 ஆண்டுகள் அந்த கட்சியின் தலைவியாக இருந்து, திராவிட கட்சியின் தலைவியாக இருந்து கோலை வச்சுட்டு அதிகாரத்தை செலுத்திட்டு போயிட்டாங்களா? அது எப்படி இதான் நீங்கள் வீழ்த்தினதா சொல்லுங்கதா வீழ்த்தினதா? அது சும்மா ஒப்புக்கு தமிழனை ஏமாற்றுவதற்கு குழந்தைக்கு வந்து நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம், பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், விண்மீன்களை காட்டி சோறு ஊட்டலாம், கதை சொல்லி சோறு ஊட்டலாம், பூச்சாண்டி வந்துடுவான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டுறதுக்குல அந்த கதை தான் இந்த பிராமண பூச்சாண்டி. எங்களுக்கு பார்ப்பன பூச்சாண்டி 3 பேர் பார்ப்பனரை காட்டி 30 பேர் திராவிடம் உள்ளே ஏறிட்டு அதிகாரத்தை கைப்பற்றிட்டு எங்களை அடி, என் மொழியை முடித்து, என் பண்பாட்டை முடித்து, என் வழிபாட்டை முடித்து, என் மெய்யல் கோட்பாட்டை முடித்து முழுக்க முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன அடையாளம் இருக்குது? கரிகாலனை வந்து தமிழ் மன்னன், திராவிட மன்னன் கல்லணை கட்டினான்ங்கிறது, ராஜராஜ சோழன் அருள்மொழி சோழன் அவன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமைங்கிறது, இது எப்படி கீழடி? கீழடி கீழடி வந்து 2200 ஆண்டு. அப்போ ஏது தெலுங்கு, அப்போ ஏது கன்னடம், அப்போ ஏது மலையாளம், அப்போ தமிழ்நாடு. தமிழர் நாகரிகம்னு சொல்லாமல் திராவிட நாகரிகம், பாரத பண்பாடு, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரர்களின் புலம்பலாக தெரியலையே அவங்களுக்கு. வரலாற்றில் தெளிவராத ஒரு இனக்கூட்டமாக நாங்கள் இருந்தோம், எழுச்சியுறாத இனமாக இருந்தோம். அப்போ சரி, இப்போ தான் பேரெழுச்சியாக நாங்கள் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கோமே நாங்கள் தமிழர்கள்ன்ட்டு. அப்புறம் அதுக்குள்ள போய் குறுக்க குறுக்க எதுக்கு ஏதாவது பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, அது சரியா இல்லாது. அதனால் அந்த இதில் அவர் அந்த கட்சிக்கு போயிட்டார், அதனால் அவர் அப்படி தான் பேசி ஆகணும். எங்ககிட்ட இருக்கும்போது அப்படி அவர் பேசலைல்ல. இப்போ அங்கே போயிட்டாங்க, போயிட்டா அவங்க அவங்க பாட்டை பாடித்தானே ஆகணும். எனக்கு என்னன்னா அந்த ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் அவன் சட்டப்பையில் வச்சுக்கிட்டு சுத்துறதை பார்க்கணுமேங்கிறதா எனக்கு வருத்தமாக இருக்கு.
தைப்பூச திருநாள்ல வெற்றிக்காரனும் பாஜக தான் அப்படின்ற மாதிரி அவங்க வேல் யாத்திரையினால சொல்லிக்கிற வேண்டியதானே சொல்லிக்கிற வேண்டியதானே சரி நான் கட்சி தொடங்கி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு பாரதிய ஜனதா தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு 80 ஆண்டுகளுக்கு மேலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குது இந்த இயக்கங்கள் இருக்குது இந்த பாரதிய ஜனதா இருந்து ஆட்சியிலலாம் இருந்தது அப்போலாம் நீங்கள் இந்த வேலை தூக்காமல் முருகனை தேடாமல் தைப்பூசத்துக்கு விடுமுறை விடணும்னு சொல்லாமல் உங்களுக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் முத முதலாக இந்த கோரிக்கையை வச்சது நான் தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி தான் அதுக்குள்ளே குறுக்க ஒரு ஏதோ கிடச்ச வரைக்கும் நம்ம இப்போ பேசி பார்ப்போம் திமுக சொல்லுதில்ல இப்போ திமுக என்ன சொல்லுது நீட்டை கொண்டு வந்து அனிதா உட்பட 15 பேரை கொலை செய்த இந்த அதிமுக ஆட்சியை நிராகரிப்போம்னு ஐயா நல்லா நினைவிட்டு பாருங்க நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் தான் ஐயா வேளாண் சட்ட மசோதாவை எதிர்த்து அப்படின்னு வேளாண் சட்ட மசோதாவை கொண்டு வந்த பெருமக்களும் நீங்கள் தான் ஐயா சிஏஏ என்ஆர்சி என்ஐஏ இந்த ஜிஎஸ்டி எல்லா கருமாந்திர இளவையும் கொண்டு வந்தது நீங்கள் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை கொஞ்சம் திணறு நீங்கள் அவர் முழு பெரும்பான்மையில் வேற அடிச்சு கிளப்பி போயிட்டு இருக்காரு அவ்வளோதானே சும்மா அப்படி புனிதர் வேடம் போட்டுக்கிற வேண்டியதான் அப்பப்போ பேசிக்கிற வேண்டியதான் அது மாதிரி தான் இது எல்முருகன் ஐயா இருக்கார அவர் வேலை பேசுறது அது அப்படிதான் வன்முறையில் தானே முடிப்பாங்க எந்த ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியையும் போராட்டத்தையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வன்முறையாளர்களாக காட்டி சமூக விரோதிகளாக காட்டி வன்முறையில் தான் முடிப்பாங்க அது ஜல்லிக்கட்டு இங்கே தூத்துக்குடி நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் இதெல்லாம் உங்களுக்கு வரலாற்று சான்றாக இருக்குல்ல நிகழ்கால சான்றாகவே இருக்குல்ல அப்புறம் அதான் நடத்துவாங்க அது என்ன விவசாயிகள் போராட்டமா விவசாயிகளுக்கான பிரச்சனையா மக்கள் என்றைக்கு தெளிவுறது இது ஒட்டுமொத்த குடிகள் 130 கோடி மக்களுக்குமான பிரச்சனை அது விவசாயி போராடிட்டு இருக்கான் நீங்கள் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க இந்த சட்டம் வந்து நாட்டு குடிகளை பாதிக்கிற சட்டம் சரி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற சட்டம்னா இதனால் பாதிப்பேற்பட்டால் அரசு பொறுப்பேற்காதுன்னு எதுக்கு போடுது எதுக்கு பொறுப்பேற்க முடியாது நீங்கள் சொல்லி தப்பிக்கிறீங்க அப்புறம் கோட்டையில் வந்து விவசாய குடியேற்றணும் டெல்லி செங்கோட்டையில் மட்டும் இல்லை உலகம் பூரா விவசாய குடி தான் பறக்கணுங்கிறத எங்கள் கோட்பாடு அதை பறக்க விடுவோம் நாங்கள் விவசாயி இல்லைன்னா என்ன இன்னைக்கு அடிக்கிறேன் இன்னைக்கு செத்து போகிறான் இன்னைக்கு சண்டை போடுறான்னு நினைக்கிறேன் நாளைக்கு சோறு இல்லாமல் நீ செத்து போவேன் பாஜகவோட தொண்டர்களே அந்த போராட்டத்தில் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நடந்திருக்கும்ல வாய்ப்பு இருக்குல்ல செய்வீங்க தானே நீங்கள் செஞ்சவங்க தானே நீங்கள் செஞ்சவங்க தானே இங்கே கஞ்சசஷ்டி கவசத்தை எடுத்து பேசினார்ல ஒருவர் திராவிட கழகத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அவர் தான் சொல்கிறார் நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து இங்கே வந்தேன்னு அனுப்பப்பட்டிருக்கலாம்ல இந்தியாவில் ஒவ்வொருத்தரையும் ஊடுருவிக்கிறேன் எல்லா இடங்களையும் ஊடுருவி வேலை செய்கிறதா இது அது உண்மையான ஸ்லீப்பர் செல்ஸு ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலத்தில் எழுதினால நாங்கள் 5000 பேர் வந்தோம் அரபு நாடுகளில் உள்ளே புகுந்து நபிகள் நாயகத்தினுடைய கோட்பாடை சிதைச்சு அவனுக்கு வந்து அந்த மதத்தை சிதை தகர்க்கிறது இல்லை வளத்தை கொள்ளையடிக்கிறது அவர்களுக்குள்ள இந்த ஒற்றுமையை தகர்க்க நாங்கள் முடிவு பண்ணோம் ஆனால் முடியலை அப்போ 5000 பேரும் நாங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டோம் வழி இல்லை நபிகளை அவர் நபிகள் மேலே அவங்க வச்சுருந்த பற்றை எங்களால் தகர்க்கவே முடியலை அப்போ என்ன பண்ணோம்னா ஈராக்கிலேருந்து ஒருத்தனை தூக்கணும் அவன் வகாப்புன்னு ஒரு இளைஞனை 22 வகை இளைஞனை தூக்கி அவனை மண்டையை கழுவுன நீ நான் நீ நபிகளை விட பெரிய ஆளுன்னு மண்டையை கழுவுனோம் அவனை உருவாக்கணும் அவன் தான் வகாபிசம் வகாபிசம்னு ஒன்று இருக்குது இஸ்லாத்தில் எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவன் தான் வந்து இல்மினாட்டிஸ் அந்த வேலையை தான் இவங்க எல்லாம் செய்வாங்க அவங்க சொந்தக்காரங்க தானே இவங்க அவங்க வம்சாவளி தானே ஹிட்லர் முழங்குறான்ல உலகத்தையே கட்டி ஆளுகிற தகுதி ஆற்றல் ஆரிய இனம் நமக்கு தாண்டா இருக்குன்னு பேசுகிறான் அவனுடைய சுஷ்டி கொடி இருக்குல்ல அவனோட கொடியில் இருந்த முத்திரை இருக்குல்ல இது ஏன் எல்லார் வீட்லேயும் பேப்பர் இருக்குது அப்போ நீங்கள்லாம் யார் நாங்கள் மிக ஆழ்ந்து கவனித்து படித்து புரிந்து தெளிந்து பயணிக்கிற பிள்ளைகள் எங்ககிட்ட அந்த சீட்டிங் ஃபெல்லோஸ்லாம் எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இனி காட்ட முடியாது அது ஒரு காலம் எங்கள் அத்தாப்பை எங்கள் தாத்தன் பாட்டேன் கொஞ்சம் ஏமாந்துருக்கலாம் சரியான கல்வியறிவு இல்லாமல் அன்றாடம் காட்சிகளை உழைக்கும் மக்களை புறச்சூழலை கவனிக்காத தினக்குழிகளாக இருந்துட்டதுனால வந்த பிரச்சனை ஒரு தலைமுறை நாங்கள் வெளிப்பட்டுருக்கோங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து எச்சரிக்கையாக இருந்துக்கிறீங்க இங்கே பாருங்கள் ஒரு 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 யானை வந்து ஒரு முறை உணவு உண்டு கழிவை போட்டால் 20,000 விதைகளை தூவுதுங்கிறான் மொத்தமே இந்தியாவில் 1500 யானைகள்ட்ட தான் இருக்குன்னா நீங்கள் 500 இறந்துருச்சுன்ட்டீங்க இப்போ யானைங்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பறவை மற்ற உயிரினங்கள் இல்லாத இது உயிர் தொடர்ச்சி இந்த பல்லுயிர் பெருக்கம் இல்லாத மானுட சமூகம் வாழ முடியாது நான் பூச்சி வண்டை பற்றி பேசும்போது கேள்வி பண்ணாங்க ஒரு செய்தி வருது பத்திரிக்கையில் பூச்சிகளால் முருங்கை காய்ப்பு குறைஞ்சிருச்சுன்ட்டு இப்போ பூவோட பூவை இவனே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கான் மகரந்த சேர்க்கைக்கு
அது பூச்சி வந்து அது நடத்திக்கிட்டு இருந்துச்சு, வண்ணத்து பூச்சியும் பூச்சி தேனீக்களும். அதை ஒழிச்சிட்டான். இப்போ காக்கை இல்லாத மரங்கள் இல்லை, அப்போ மைனா இல்லாத மரங்கள் இல்லை, சிட்டு இல்லாத மரங்கள் இல்லை. அது புரிதல் இல்லை. யானை மேலே பாருங்கள் எந்த மனநிலையில் அவன் போர்வையில் தீயை வச்சு மேலே தூக்கி போடுறான். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு இது இது வந்து தமிழர்கள் நாங்கள் வந்து உயிர்மை நேயர்கள். எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் வந்து பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாடியிருந்திருக்கலாம், ஆனால் பல்லுயிர் ஓம்புக என்று சொல்கிறாரு. என் வீட்டு வாசலில் நாங்கள் அரிசி மாவில் கோலம் போடுறோம்னா ஈக்கி எறும்புக்கு இறையாக இருக்கணும்னு தான். கல் மாவில் போட்டிருக்கான், ஆனால் அதை மாற்றினவன் தமிழ் சமூக மக்கள். ரெண்டாவது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடியிருக்கலாம் எங்கள் மூதாதை, ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகிறான். அதெல்லாம் உயிர்ம நேயத்தை காட்டுது. காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைன்னு எங்கள் பெரும்பாட்டன் பாரதி பாடுறான். அது எங்கள் மூதாதைகள் வந்து நீங்கள் முல்லைக்கு தேரை விட்டுட்டு போனான் பாரிங்கிறது ஒரு பைத்தியகார செயலாக தெரியல, ஆனால் அவனுடைய உயிர்ம நேயத்தை அது மேலோங்கி நிற்கிற அந்த மானுட பற்றை தாண்டிய உயிர்ம நேயத்தை உலக மக்கள் புரிந்து கொள்ளணும். மயிலுக்கு போர்வை தேவையில்லை, குளிரில் தான் அது மகிழ்ச்சி ஆடும். ஒருவேளை நடுங்குதோன்னு நினச்சி எங்கள் மூதாதை பாரி பேகன் வந்து அந்த போர்வையை போத்திட்டார். அப்போ அது அது அந்த இடத்துல பேகனுடைய செயல் எதை காட்டுதுன்னா உயிர்மை நேயத்தை காட்டுது. அதனால தான் நாங்கள் உலகம் தழுவி நேய்ச்ச ஒரு இனத்தின் கூட்டம் நாங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று எங்கள் மண்ணின் மகன் கனியன் பூங்குன்றன் உலகம் தழுவி நேசித்து பாடிய பாக்களெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி செயலை நாங்கள் அறிவுறுக்கிறோம். அதனால தான் சூழிகளுக்கு ஒரு பாசறை வச்சு உயிர்ம நேய அரசியலை தமிழ் நிலம் முழுமைக்கு எடுத்துகிட்டு போகிறது காரணம் நாங்கள் அதுதான். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடே என்ன, கட்சி அனைத்து மக்களுக்கும் அரசியல் அனைத்து உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு என்ற கோட்பாட்டை வகுத்து நாங்கள் செயல்படுவதற்கு காரணம் அதுதான். இங்கே எல்லா இங்கே வந்து சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. அந்த மனிதனுக்கு மட்டுமான உணர்ச்சி அரசியலில் கலந்து விடக்கூடாது, அதுவே அரசியல் ஆகிடக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி வலியுறுத்தி நாங்கள் பேசுகிறது காரணம் இதுதான். வேற வேல் யாத்திரையை விமர்சனம் செய்த ஸ்டாலின் வந்து இப்போ அவரே கையில் வேல் எடுத்திருக்காரு, அவருக்கு எதுவுமே கொஞ்சம் தாமதமாக தான் வேலை செய்யும். அதனால முதல்ல பண மதிப்பிழப்பை வாழ்த்திட்டாரு, அப்புறம் சரியில்லைன்றாரு. அது மாதிரி தான் இது நிர்பந்தம். மாரிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நாங்கள் இந்து நாங்கள் இந்து நாங்கள் இந்துக்களுக்கு நாங்கள் தான் செய்கிறோம் நாங்கள் செய்கிறோம் கேட்டால் எங்களை பீட்டிம் பாங்க. அதுதான் மெயின் டீம். அது சார் சோதிகா வந்த இந்த சந்திரமுகி படத்தில் இருக்கும்போது பார் உன் மனைவி சந்திரமுகியாவே மாறி நிற்கிறாங்க, அது மாதிரி திமுக பிஜேபியாவே மாறி நிற்கிறேன். அது அந்த கொடுமையை நாங்கள் சகித்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருக்க வேற வழி என்ன இருக்குது, இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி முருகனை பற்றி ஒரு பத்து நிமிஷம் அவர் பேசுறது, வேல்னா என்ன வேல் வேலின் பெருமை என்ன கொஞ்சம் பேசுறது, எழுதி கொடுத்தா படிக்க சொல்லு கொஞ்சம்.